ஆல்ரெடி சொன்ன மாதிரி மூணு டைம் லைனு, எர்த்து, மாசு, த பெல்ட், ஓகேவா? ஸோ இந்த மூணு டைம் நீங்கள் ஃபாலோ அப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சீன் வந்து ஜூலிங்கிற அந்த கேரக்டர் வந்து ஒரு அன்னோன் ஸ்பேஸ்ஷிப்புக்குள்ளே மாட்டிகிட்ருக்கு, ஓகேவா? அவளால் வந்து வெளில வர முடில ஆக்சுவலி. சரி, எப்படியோ கதவை உடைச்சி வெளில வந்தால் ஒரு ஓட்டெக்ஸ் ஒன்று இருக்குது, நீங்கள் பார்த்தீங்க உங்களுக்கு தெரியும். அந்த ஓட்டெக்ஸ் எல்லாத்தையும் சக் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த ஜூலி அப்படியே உள்ளே இழுத்துக்குது. அவள் கத்துறா, அதோட ஃபஸ்ட் சீன். அப்படி அடுத்த சீன் வந்து சீரிஸ் பெல்ட்டுக்கு போகுது, அதாவது ஆஸ்ட்ராய்டு பெல்ட்டு. இதுதான் அந்த சீரிஸ் பெல்ட்டு. இங்கே வந்து சிவிலியன்ஸ் வந்து இருக்காங்க, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இங்கே இருக்காங்க. ஸோ இந்த குரூப்புக்கு ஹெட்டு வந்து மில்லர், அவர் வந்து ஒரு டிடெக்டிவ் ஆஃபீஸரு. நீங்கள் இந்த பெல்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலி. ஸோ இங்கே இருக்கிற சிவிலியன்ஸ்லாம் வந்து போராட்டம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க, அதாவது சம் டிமாண்ட்ஸ் வச்சு ஏதோ போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா வந்து இந்த மில்லர் கூட இன்னொரு டிடெக்டிவ் வந்து ஒருத்தர் வராரு. இது மாதிரி அந்த ஜூலிங்கிற பொண்ணு வந்து காணாமல் போனா இல்லையா, அவளை கண்டுபிடிக்க சொல்லி அவரோட ஹையர் அஃபீஷியல்ஸ் வந்து ஆர்டர் போடுறாங்க. இந்த ஜூலி வந்து ஒரு மிகப்பெரிய பொலிட்டிஷியனோட சம். அடுத்த சீன் வந்து கேன்டர்பரிக்கு போகிறது. இந்த கேன்டர்பரிங்கிறது வந்து ஒரு ஸ்பேஸ் ஷிப்பு ஆக்சுவலி. இது வந்து அந்த ஆஸ்ட்ராய்டு பெல்ட்டுக்கு போயிட்டுருக்கு. எதுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னா ஃபுட் சப்ளை பண்ணுறதுக்காகவும் ஒரு ஐஸை வந்து கேரி பண்ணி இந்த கேன்டர்பரி வந்து இப்போ போயிட்டுருக்கு அந்த சிரி ஸ்டேஷனுக்கு, ஓகேவா? ஸோ அப்படி போகிற வழியில் வந்து இவங்களுக்கு ஒரு அன்னோன் சிக்னல் ஒன்று வருது. இன்னொரு ஸ்பேஸ் ஷிப்லேருந்து இவங்களுக்கு ஒரு அன்னோன் சிக்னல் ஒன்று வருது. அது இவங்களுக்கு என்னன்னு வந்து ஆக்சுவலி தெரியல, அதான் இவங்க பார்த்துட்ருக்காங்க. ஸோ இவங்க அஞ்சு பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கேன்டர்பரிக்குள்ளே ஒரு குட்டி ஸ்பேஸ் ஷிப் இருக்குது, அது பேர் வந்து நைட், ஓகேவா? ஸோ அந்த நைட் ஸ்பேஸ் ஷிப்பை எடுத்துக்கிட்டு இவங்க நாலு பேர் வந்து வெளியே போகிறாங்க. ஸோ இங்கே நீங்கள் புரிஞ்சுக்கணும், கேன்டர்பரி வேறு, அதுக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸ் ஷிப் நைட்டு வேறு. ஸோ அந்த இவ்வளோ பெரிய இந்த கேன்டர்பரியை விட்டுட்டு அவங்க அந்த நைட் ஸ்பேஸ் ஷிப்பை எடுத்துக்கிட்டு அவங்க வெளில போகிறாங்க. ஒருவேளை அந்த சிங்கிள் வந்து ஜூலி காண போன இடத்துலேருந்து வந்துதா என்ன அப்படின்னு அவங்களுக்கு வந்து தெரியல. ஸோ இந்த கேன்டர்பரியோட இந்த பர்பஸ் வந்து இதுதான், இவங்க அஞ்சு பேர் தான் வந்து இதோட இன்சார்ஜ். இது உங்களுக்கு புரிஞ்சதுனாவே பாதி கதை புரிஞ்ச மாதிரி தான். அடுத்த சீன் வந்து எர்த் அண்ட் லூனாக்கு போகிறது. அவசர லாவை காட்டுறாங்க, யூஎன் பிளாக் சைட்டுக்கு போகிறான். யாரோ ஒருத்தன் வந்து ஒரு ஸ்டெல்த்து வெப்பனை திருடிட்டான் அப்படின்னு சொல்லி அவனை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக இந்த கிறிஸ்டியன் வந்து உள்ளே வரான். இவர் தான் வந்து யூஎன் சீஃபு, மற்றதுக்கு வந்து ஹெட்டு, ஓகேவா? ஸோ அவனை இன்ட்ராகேட் பண்ணுறான் ஆக்சுவலி. பைதவே செட் பை சரி வந்து இந்த கேன்டர்பரி வந்து இன்னொரு ஸ்பேஸ் ஷிப் வந்து அட்டாக் பண்ணுது. திடீர்னு வந்து டார்பிடோஸை லான்ச் பண்ணி விடுது இந்த கேன்டர்பரி மேலே. இவங்க அஞ்சு பேரும் நைட்டில் எஸ்கேப் ஆகிட்டாங்க இல்லையா அந்த நைட் ஸ்பேஸ் ஷிப்பில். ஸோ இப்போ இவங்க கேன்டர்பரி விட்டு தூரமாக இருக்காங்க. அந்த டார்பிடோஸ் வந்து கேன்டர்பரியை நோக்கி வருது, ஓகேவா? அலர்ட் பண்ணுறாங்க, அடித்ததுன்னா வந்து கேன்டர்பரி ஃபுல்லாக கலி. ஸோ இப்போ வேறு வழியே கிடையாது, அது அந்த டார்பிடோஸ் வந்து டைரெக்டாக கேன்டர்பரியை நோக்கி தான் வருது, அடிக்குது, கேன்டர்பரி ஃபுல்லாக கலி. ஸோ இதோடு வந்து ஃபஸ்ட் எபிசோடு வந்து இங்கேயே முடியுது. ஓகே கைஸ், செகண்ட் எபிசோடு வந்து அடுத்த வீடியோவில் வரும், ஓகேவா? வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.